2004 டிசம்பர் 26 காலை பொழுது பாரதத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு துயரமான பொழுதாக விடிந்தது. பயங்கர பூமி அதிர்ச்சியும் அதன் விளைவாக ஏற்பட்ட சுனாமி எனும் ஆழிப்பேரலையால் பல்லாயிரக்கணக்கில் உயிர் சேதமும் பல கோடி மதிப்புள்ள பொருட்சேதமும் ஏற்பட்டன. கொடூரமான அந்த காட்சிகள் நெஞ்சை உறைய வைத்தன. தமிழ்நாட்டில் இந்த இயற்கையின் கோர தாண்டவத்தை தொடர்ந்து தனது பாரம்பரியத்திற்கேற்ப நிவாரண பணிகளில் உடனடியாக களம் இறங்கியது சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடம். பல்லாயிரக்கணக்கில் உடைகள், பாய்கள், சமையல் அடுப்புகள், பாத்திரங்கள், கம்பளிகள், உணவுப் பொருட்கள், தூய்மையான குடிநீர் மற்றும் அத்தியாவசியமான பல்வகை பொருட்கள் கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் சென்னையின் புறநகரங்களிலும் விநியோகிக்கப்பட்டன. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து அடியார்களும் அன்பர்களும் இத்தருணத்தில் பக்கபலமாக உதவினார்கள். நன்கொடைகள் பல திசைகளிலும் இருந்து குவிந்த வண்ணம் இருந்தன. சேவையின் மகத்துவத்தால் உந்தப்பட்ட மடத்து துறவிகளும் தொண்டர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஓடோடி சென்று தங்கள் உதவிக்கரங்களை நீட்டி மக்களின் துயரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். பொறுமையாக கேட்டறிவதும் அனுதாப இதயமும் பல ரணங்களை குணமாக்க உதவியது. அனைத்து பணிகளும் துல்லியமாக திட்டமிடப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றன. நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்டோருக்கு ஜாதி மத பேதம் பாராமல் விநியோகிக்கப்பட்டன. ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் உயரிய லட்சியமான மனிதனில் இறைவனை கண்டு செய்யும் அற்புத பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாகப்பட்டினம், கடலூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மொத்தம் 395 மோட்டார் பொருத்திய ஃபைபர் கிளாஸ் படகுகளும் மீன்பிடி வலைகளும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இதனால் தொழிலை இழந்த மீனவர்கள் தங்கள் துயரங்களை மறந்து மீண்டும் கடல் அன்னையிடம் சென்றனர். கடலூர் மாவட்டம் வடக்கு முடசல் ஓடை ஒரு தீவு கிராமமாகும். ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்ட இப்பிரதேச மக்கள் அனைவரையும் வேறு உயர்ந்த நிலத்திற்கு மாற்றி அங்கு 104 வீடுகள், சமுதாய கூடம் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். தீவு கிராமத்தில் இருந்த நீண்டகால தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வந்ததாக இந்த மக்கள் தெரிவித்தார்கள். அலங்கோலமாக இருந்தது, விழாக்கோலம் பூண்டது. நாகப்பட்டினம் நம்பியார் நகரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உயிர் இழப்பும் பொருட்சேதமும் ஏற்பட்ட 60 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட்டன.
ஆந்திர பிரதேச ஈனாடு பத்திரிகை தனது வாசகர்கள் மூலம் திரட்டிய நிதியில் இருந்து இந்த திட்டத்திற்கு பேருதவி புரிந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கலிங்கராஜபுரம். இங்கே இறையுமண் துறையிலிருந்து பாதிக்கப்பட்டோருக்கு 10 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டுமங்கலம். இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 36 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இந்த பணிக்கு வங்காளத்தின் ஸ்டேட்ஸ்மன் பத்திரிகை பேருதவி செய்தது. இந்த இயற்கை கொந்தளிப்பு பெரும் துன்பத்தை தந்த போதிலும் தொலைதூரத்து மக்களையும் பாதிக்கப்பட்டோரின் இதயத்துடன் இணைத்தது. நிவாரணப் பணியில் கட்டப்பட்ட அனைத்து வீட்டு நிலங்களும் தனியாரிடம் வாங்கப்பட்டு பயனாளிகளின் பெயரிலேயே பதிவு செய்து கொடுக்கப்பட்டது ஓர் சிறப்பம்சமாகும். பயனாளிகள் சமூக இடைவெளியை மறந்து தங்கள் உற்றார் உறவினரை காண வருவது போல நமது மடத்திற்கு வருகை தந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 1955 ஆண்டு சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணபுரத்தில் அன்று சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் பல நிவாரணப் பணிகளை செய்திருந்தது. அப்போது கட்டப்பட்ட கோயில் இப்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அத்துடன் ஒரு சமுதாய கூடமும் இணைக்கப்பட்டது. நகராட்சி பள்ளிக்கு அருகே பூங்காவும் சுகாதாரத்திற்காக பொது கழிப்பிடங்களும் நல்ல முறையில் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. பள்ளி குழந்தைகளின் உற்சாகத்தை பாருங்கள், நம்மையும் அது தொற்றிக்கொள்கிறது அல்லவா? ராமகிருஷ்ணபுரத்து மக்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் பயனளிக்கும் விதமாக அருகே பள்ளிக்கூடம் ஒன்று கட்டப்பட்டு அதுவே இயற்கையின் சீற்ற காலங்களில் பாதுகாப்பு இடமாக விளங்கும்படி உருவாக்கப்பட்டது. திறப்பு விழா நிறைவுற்ற 2 நாட்களில் கடும் சூறாவளி வீசிய போதும் ராமகிருஷ்ணபுரத்து மக்கள் அங்கு அடைக்கலம் புகுந்தது இதன் தேவைக்கு நல்ல அத்தாட்சியாக விளங்கியது. ஜீவசேவையே சிவ பூஜை என்ற தத்துவத்திற்கு இணங்க எங்கெல்லாம் இயற்கை கொந்தளிப்பு மக்களுக்கு இடர்பாடுகள் நேர்ந்தாலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தர் ஆகிய மும்மூர்த்திகளின் அருளால் ஓடோடி சென்று பணி செய்து கொண்டிருக்கின்றது சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடம். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு சமர்ப்பணம்.